Hi friends, welcome to Ekis World. இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஹோம்மேட் சர்லாக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பயறு, அதே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுந்து, எல்லாமே இந்த ஸ்பூன் அளவுக்கு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூனுக்கு பாசிப்பருப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 to 3 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற டஸ்ட் அழுக்கெல்லாம் போகணும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேன் காற்றுலேயே வந்து இதை வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கிளாத் இந்த மாதிரி விரித்து அதில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபேன் காற்றுலேயே எல்லாமே வந்து நல்லா காஞ்சி வரணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 5-6 பாதாம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகம் தேவையில்லை, இந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா காஞ்சி வந்துடுச்சு. வெயிலில் போட்டு காய வைக்க வேண்டாம், ரூம் டெம்பரேச்சரில் ஃபேன்லேயே இந்த மாதிரி காய வச்சா போதும். இப்போ இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், எல்லாத்துடைய கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரணும். இப்போ வந்து இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா நர நரன்னு நல்லா பவுடர் ஆகிருக்கு. இப்போ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்து சின்ன ஒரு சூப் பேனில் 2 கிளாஸ்க்கு தண்ணி எடுத்துருக்கேன். இந்த ஸ்பூனுடைய அளவுலேயே சொல்கிறேன். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். 1 நேரத்துக்கு 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நல்லா டேப் பண்ணி 1 ஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த 1 ஸ்பூன் சர்லாக் பொடி, ஹோம்மேட் சர்லாக் பொடியை போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த கட்டி இல்லாமல், கிளம்ஸ் இல்லாமல் நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினிங்கன்னா 1 கிளாஸ் ஆகிற வரை நல்லா கொஞ்சம் கட்டி ஆகிற மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. இது வந்து 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற பாப்பாங்களுக்கு கொடுக்கலாம். வேணும்னா இதுலேயே வந்து நீங்கள் பனைக்கற்கண்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சர்லாக் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஃபுட் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.